ஏங்க இல்ல ஏங்க சொன்னா கேளுங்க. அட வெசமாலா இருக்காதுங்க. ஒரே ஏங்க இது வேணா ஏங்க நீங்க கொஞ்சம் போய் வீட்ல அத பால் அப்படியே கசையுது தெரியுதுங்களா? அப்படியே நான் கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக இது வரையும் ஊற்றும் பாருங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறது எனக்கு தெரியல. இங்கே பாருங்க தொட்டா இந்த பூ பாருங்களேன் செம்ம அழகா இருக்குங்களா? இது வந்து தொட்டாசு. நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறது எனக்கு தெரியல. இங்க பாருங்க தொட்டா அப்படியே க்ளோஸ் ஆகுதுங்களா? எல்லாமே அப்படியே தொட்டாசு நீங்க தாங்க. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு இங்கே இருக்க எல்லாமே தொட்டாசினிங்க தான். அவ்வளோ இருக்குங்க, பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க இந்த இடம்லாம் பாருங்களே தொட்டா அப்படியே இதாகுதுங்களா? இந்த இடத்தோட ஃபுல் வியூ. நண்பர் அங்கங்கே போயிட்டு வராப்புல. நண்பர் என்ன ட்ரெக்கிங்கா? எல்லா மரமும் இருக்கும். அதான் கொய்யா மரம் இங்கே இருக்கு. நைட்டு இது பலாப்பழம் மரம்னு சொல்லிட்டேன். ஆனால் இது முந்திரி மரங்க. இது ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி மரம் தான். ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்களேன். இலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு முந்திரி பழத்தை கூட காணாங்க. முந்திரி பழம் எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா முந்திரி பழத்தையே காணாம் ஒன்று கூட. இது பார்த்திங்கன்னா ரப்பர் மரங்க. நம்ம லப்பர்லாம் தயாரிக்கிறாங்களே, லப்பரு பேப்பரு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இதில் வெட்டி வெட்ட விட்டாங்க அப்படின்னா இது வழியாக பால் வந்து இந்த இடத்துல கப்பு வச்சு எடுப்பாங்க. ஆனால் இப்போ ஃபுல்லாக இந்த இடத்துல எங்கேயுமே பண்ணலைங்க. எல்லா மரத்துலையும் பண்ணியிருக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, பண்ணல. இந்த இடத்துல வெட்டினா பால் வருமா என்னன்னு தெரியல. அதை செக் பண்ணலான்னு தான் வந்திருக்குங்க. எந்த அளவுக்கு பால் வருங்கிறது தெரியல. இருங்க இருங்க, வெட்டி விட்டுருக்கேன். வருது வருது, இருங்க வருதுங்க. விடு விடு விடுங்க விடு. இந்த இடத்துல பாருங்கள், பால் வருதுங்களா? இந்த இடத்துல பால் அப்படியே கசையுது, தெரியுதுங்களா? அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக இது வரையே ஊற்றும் பாருங்க. இப்பயே தெரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மரம். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா பயங்கர ஹைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே சொட்டு, அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டும். இந்த இடத்துல ஒரு டப்பாவோ ஒரு கிண்ணமோ வச்சு பிடிப்பாங்க. இதுதான் நமக்கு வந்து ரப்பராக வருதுங்க. ரப்பராக பேப்பர் மரமா? ரப்பர் தானே. இதுதான் அந்த பசங்க பிசு பிசுன்னு ஒட்டுது நினைக்கிறேன். நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுதுங்களா? பிசு பிசு என்று இருக்கிறது தான். நாக்கில் எடுத்து நக்கி பார்த்தேன், அப்புறம் தான் தெரிந்தது அது மாட்டு சாணி. அப்படிதாங்க இருக்குது. அப்படிங்கிறது எதுவும் பண்ணிடாதீங்க. நல்ல இருங்க கொஞ்சம் கீழே வரிட்டோம். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, பிசு பிசு என்று ஒட்டுச்சு. இப்படி எடுத்து விரலை தடவி நாக்கில் நக்கி பார்த்தேன். செத்து போயிருவீங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இருங்க. பேசாமல் இருங்க. ஏங்க இல்லை ஏங்க சொன்னா கேளுங்க. அட விஷமாலாம் இருக்காதுங்க. ஒரே எங்க இதோ வேணாம் எங்க. நீங்க கொஞ்சமே வீட்டில் வச்சு சும்மா இருங்க. இங்கே பாரு, ஒரு எமர்ஜென்சி கூட ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஐயோ அந்த அளவுக்கு ஆகாதுங்க. என்ன இது ராஜநாகத்தோட விஷமா? எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னா அது எருமை மாட்டு சாணி. கேளுங்க, ஏன் இனிப்பா இருக்குங்க. பேசாம வாங்க, நீங்க பாட்டுக்கு இங்க போதும் போதும். வாங்க வாங்க. இவரு பாருங்க, நாக்கில் நக்கி பார்க்குறேன், நக்கி பார்த்துட்டு இருக்காரு. இனிப்பா இருக்கா? நம்ம இந்த வீர விளையாட்டுக்கு போக வேணாம். இங்க பாருங்க, நம்ம கேம்பை எடுத்துட்டு நம்ம கிளம்ப போறோங்க. டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. மயக்கம் வருதா? இருங்க 108 ஃபோன் பண்ணாதுக்கு வராதே. அது 108 ஒர்க் ஆகுமா? கேரளாக்குள்ள எத்தனை நம்பரு? கேரளாக்குள்ள என்ன நம்பர் தெரியுங்களா? ஆம்புலன்ஸ் நம்பர் 123 அடிக்கணும். 321 சொல்றாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கேம்ப் எடுத்துட்டு ஜாலியா கிளம்புறாங்க. ஏன்னா இப்ப மணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆகி போச்சு. செம்ம வியூ, தரமாக இருக்குங்க. நைட்டு ஸ்டே பண்ணுது. ஓகே மக்களே, நம்ம இப்போ இங்கேருந்து இந்த டென்ட்டெல்லாம் பிரித்து பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா மணி 9 ஆச்சு. காலையில் மணி 9 ஆச்சு. நீ இங்கேருந்து வேறு ஒரு பிளேஸுக்கு போகலாம். அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே பாய். நான் வந்து டென்ட்டெல்லாம் பிரித்து பேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young, it has just begun. As she puts her hand in mine. கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்க, நைட்டு பார்த்தோம். நைட்டு பார்க்கும்போது சரியாகவே தெரியல. இங்கே பாருங்க, நம்ம எவ்வளோ தூரம் கீழேருந்து மேலே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே பாருங்க. இங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் மழை பயங்கரமாக இருக்குங்க. இன்னமும் மேலாம் பனிமூட்டமாகவே இருக்கிறது. நம்ம ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் மேலே இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் மரம்லாம் எவ்வளோ கீழே இருக்குது. நம்ம மேலே வந்திருக்கோங்க. செம்ம சூப்பரான ஒரு வியூவு. இங்கே தான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸ்டே பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்குங்க. வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் யானை யானையா என்ன சாணின்னு தெரில போட்டிருக்கு. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து இங்கே போட்டு போன மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பக்கத்தில் இப்போ எதுவும் நடமாட்டம் இருக்கா என்னான்னு சொல்லி தெரிலங்க. செம்ம ஒரு பிளேஸுங்க, இந்த பிளேஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த இடத்த பிரதர்கிட்ட கேட்போம், இந்த இடத்த எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? மிஸ் பண்ணுறது நான் வார வாரம் வந்துட போகிறேன். வார வாரம் வந்துடுவீங்களா? என்னங்க வந்தா பள்ளத்தாக்கா இருக்கு. ஐயோ இருங்க, இந்த காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிமா விட்டாலும் மாறி எங்கெங்கயோ போகுதுங்க. ஃபுல்லாக மணல் எடுத்து வச்சுருக்கேன் இல்லாட்டுக்கு. எப்படியும் வண்டி பக்கத்தில் இருக்குங்க. அங்கே தூரத்தில் தெரியுங்களா வண்டி, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரொம்ப இதாக இருக்குது, ஆனால் கீழே இறங்கி போயிட்டு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பேகு எல்லாத்தையும் தூக்கிட்டு, எங்கள் கையில் ஒரு பேக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டுருக்கோங்க. முன்னாடி ஓகே, இந்த பக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுவழியாக தாங்க நைட்டு வந்தோம், ஆனால் நைட்டு ஃபுல்லாக இருட்டாக இருந்தனால இதனால் எதுவுமே இது பண்ணவே முடியல. நைட்டு வீடியோ எடுக்க பார்த்தா ஆனால் சுத்தமாக எதுவும் பண்ணல. இவ்வளோ இல்லை இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஃபுல்லாக மரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே இருக்குங்க. கீழெல்லாம் ஏதோ பார்க் மாதிரி இருக்குது, பார்க்கா என்னன்னு தெரியல. ஏதோ கட்டி விட்டுருக்காங்க ரோடு மாதிரி, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல. ஓரளவுக்கு மெயின் ரோடு வந்துட்டோங்க. நைட்டு யானை கத்துற சவுண்ட்லாம் கேட்டுது. ஒருவேளை அது இந்த மாடாக இருக்குமோ. இப்போ பாருங்கள் அந்த ரோடுலாம் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வாங்க. இங்கே ஸ்டே பண்ணல அப்படின்னா கூட இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா செம்ம ஒரு அட்வென்ச்சராக இருக்குங்க.